டேய் கிளம்பி என் வீட்டுக்கு வாடா. ஏன் எதுக்குலாம் கேட்காத, உடனே கிளம்பி வானா கிளம்பி வா. அந்த பொண்ணோட சாப்டர் அவ்வளவுதான், அந்த புக்கை படிச்சு முடிக்காமலே முடிஞ்சு. யாரையாவது தேடி பிடிக்க முடியுமா? காதலிக்கணும்னு தேடி போனா அது காதல் இல்ல ஜெசி, அதுவா நடக்கணும். நம்மளை போட்டு தாக்கணும், தலகில போட்டு திருப்பணும். உன்னை பார்த்தப்போ என்ன காண மாதிரி, என்ன பார்த்தப்போ உன்ன காண மாதிரி. லவ் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்தது வாஸ் பியூட்டிஃபுல் ஜெசி. இந்த வழி எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஜெசி, உன்னால தான் இந்த படமே. என்ன விஷயம் தெரியணும்ல? அப்படியே உள்ளவா, அப்படியே பக்கத்துல உட்காரு. வீட்டில் மட்டும்தாண்டா எல்லாமே கோளாறாக இருக்கு, உன்னையும் சேர்த்து. சரி எதுக்கு வர சொன்ன? என் கண்கள் ஓய்ந்த போது ஒரு உருவம் எனக்கு தெரிந்தது, அந்த தெரிந்த உருவம் நீதான் என்று பிறகு எனக்கு புரிந்தது. என்னது இது, கவிதை சமையா இருக்கு மச்சா. கவிதையா? கவிதை இல்லடா, பாட்டோட லிரிக்ஸ். பாட்டா? லிரிக்ஸ் நல்லா இருக்கு. யாருது, யார் எழுதுனா, யார் பாட்டு, என்ன படத்தில் வரப்போகுது? சுத்தம் சொந்தமாக எழுதுன்றா. டே வக்கார்ரா, ஏன்டா ஏஞ்சி போகிற? நீ அடுத்து எங்கே வரேன்னு தெரியுது, டக்குன்னு சொல். திடீர்னா ஒன்றும் இல்லை. என்ன எதுக்கு வர சொன்ன? உன்னே எதுக்கு வர சொன்னா? ஏண்டா இவ்வளோ நாள் நீ தான் என்னோடய பாட்டுக்கெல்லாம் மியூசிக் போட்டு கொடுத்துருந்த, அதே மாதிரி இந்த பாட்டுக்கும் கொஞ்சம் மியூசிக் போட்டு கொடுத்தனா நல்லா இருக்கும். ஆக்சுவலி மச்சான், இப்போ நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டா ரீல்ஸுன்னு போட்டுன்னு இருக்கேன். இப்போ திருப்பி எந்த நம்பிக்கையில் நீ என்கிட்ட சாங் எடுக்கணும்னு வர, எனக்கு புரியலை. என்னடா இப்படி, நீயே இப்படி சொன்ன எப்பட்றா? நீ தாண்டா ஒரு மாதிரி ஆல்ரவுண்டரு, மியூசிக்கும் போடுற, யூடியூப்ல வீடியோஸும் போடுற, ஷார்ட்ஸும் போடுற. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணண்டா, உன்னை தாண்டா நம்பி வந்திருக்க. என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. டே இங்கே பேசு, அங்கே யாரோட பேசுகிற? ஒன்றும் இல்லை, ஒரு ஆடியன்ஸோட கொஞ்சம் சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன். ஏண்டா ஏன்? சரி உன்னோட எல்லா பாட்டுக்கும் நானே பண்ணிட்டேன், ஏதோ இதுக்கும் பண்ணி தொலைக்கிறேன். திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம், வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். சரி எப்படி வேணும் பாட்டு, அதை சொல்லு. பாட்டு எப்படி இருக்கணும்னா ஒரு மாதிரி மெலோடியாக இருக்கணும்டா. மெலோடி சாங்கா? சரி ஓகே. அது ஒரு மாதிரி அந்த ஒரு அனிருத் ஸ்டூடியோலேருந்து வளைஞ்சி வர மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வேறு என்ன வேணும் சொல்லு. பாட்டை நம்ம ஒரு மாதிரி எப்படி இப்படி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி மெலோடிஸாக கொடுத்துடலாம். ஆனால் வீடியோகிராஃபி காட்டுறோம் பார்த்தியா, அதாவது அதான் நம்ம ஆடியோவுக்கு ஆடியோ ஓகே, வீடியோ காட்டுறோம் பார்த்தியா, அப்போ அந்த வீடியோ வந்து காலேஜில் எடுக்கலாம்னு தானே, காலேஜுக்கு வெளியே கிரவுண்டில் எடுக்கலாம்னு தானே. ஆனால் கேமராமேன் தான் யார் எடுக்கலான்னு தெரியல. ஒரு ஆள் இருக்கான், சாரி ஒரு ஆள் இருக்கார், பட் இஸ் அ பிஸி மேன். அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். யார்?
இவரா? இவர் பயங்கரமான வச்சே. நம்ம பையன்தான், கூப்பிட்டுக்கலாம். ஓகே ரைட். சரி, தெரிஞ்சோ தெரியாமையோ நீ என்கிட்ட வந்துட்ட. என்னை நம்பிப்போ, நான் பார்த்துக்கேன். ஆமாம், யார் பாடுறா? நான் தாண்டா பாடலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். சுத்தம் டே நண்பா, என்னாச்சுடா? பின்ன என்னடா? அதான் வாய்ஸு சரியில்லை, வாய்ஸு வரல. சரி ஓகே கைஸ், இவன் வாய்ஸை விட்டுருங்க. வாய்ஸு நல்லாவே இருக்குது பாட்டில். இவங்கிட்ட இருக்கிற மைக்கில் இப்போ ப்ரொஃபஷ்னலான ரெக்கார்டிங் மைக்கே இல்லை. ஸோ ஒரு நார்மலான ஒரு கார்ட்லெஸ் மைக்கில் தான் பாடுறான். ஸோ வாய்ஸெல்லாம் நல்லா இருக்காது எதிர்பார்க்காதீங்க. மியூசிக் நான் பார்த்துக்குறேன், உங்களோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மியூசிக்கில் இருக்கும். ஆனால் இவன் வாய்ஸு எப்படின்லாம் தெரியாது. ஓகே ஸோ கைஸ், அவன் சொல்ல வேண்டியதுலாம் சொல். அப்புறம் என்ன? ஒன்ஸ் அகெயின் ஷால் வி பிகின்? எஸ் பண்ணுறோம், தூக்குறோம். ஓகே ஓகே கைஸ், வீடியோவில் பார்ப்போம். ஏண்டா இந்த சேரை தான் சரி பண்ணண்டா, போன வாட்டி வரும்போது இதே தான் இருக்குது.